ரச்சின் அண்ட் வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்படையான நாள், சூப்பரான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, மீன் அதாவது நமக்கு நம்ம சேனலில் வந்து மீன் வந்து சமைக்கிறது இல்லை மீன் வாங்கி வெட்டுறதுனாலே பெரிய சந்தோஷம். இன்றைக்கி இந்த கடைக்கு போய் மீன் வாங்கலான்னு போன இடத்துல நல்லா குதிரை குட்டி திமிழ குட்டி மாதிரி ஒரு நல்ல சூப்பரான வஞ்சிர மீன், நெய் மீன், ஒரு 3-3.5 கிலோ இருக்கும் இந்த மீன். அப்படியே இருந்தது எண்ணெய், அப்படியே தாங்கண்ணே நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் எண்ணெய், அதெல்லாம் தண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி தரேமான்னு ரொம்ப அன்போடு சொன்னாங்க. நான் வேண்டானே, எனக்கு வந்து இதில் சில பல ஐட்டங்களுக்காக நான் கட் பண்ண வேண்டியதுக்கு நானே கட் பண்ணிக்கிறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய பதார்த்தம் என்னென்னு கேட்டேன்னா, என்னது ஃபிஷ் பிக்கிள். ஆ, எப்போவுமே மீன் கழுவுறதுக்கு முன்னே ஐட்டங்களெல்லாம் அப்படியே நல்லா மேலே தள்ளி வச்சுக்கணும், இல்லைன்னா எல்லா இடத்துலையும் மீனாக போட்டுரும். ஓகே, ஸோ இனி வந்து மீன் கழுவ ஆரம்பிச்சலாம். இதை வரைஞ்சு கட்டிட்டு வேலை செய்யறது, வரைஞ்சு கட்டிட்டு வேலை செய்யறது சும்மா சொல்லி இருந்தது. இப்ப இதுல சேலஞ்ச் என்னன்னா, எங்க ஊர்ல மழையும் காத்துமா இருக்குது. ஆனா இந்த மழை வந்து வலுக்காம இருக்கிறதுக்கு முன்ன வந்து நம்ம இந்த மீனை வந்து கட் பண்ணி எடுக்கணும். எனக்கு தெரியல, ஏசப்பா ஆண்டவரே, நான் இதை முடிக்கிறதுக்குள்ள மழை வந்துடக்கூடாது. ஏன்னா இதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் இது பண்ணோம்னா வீடு ஃபுல்லா நாறி விடும் கேட்டா. அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த இதெல்லாம் வந்து இறக்கையெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது இங்க பெரிய மீன்னாலும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, சூப்பர். பாருங்க கத்திய பாருங்க, அடை பாழ பழம் வெட்டலாம் இந்த கத்தி இருந்துன்னா சூப்பர் அடிபொழி. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஃபிஷ் பிக்கிள் அதாவது மீன் ஊர்கா மீன் அச்சார் இதுக்கான மீனை தான் நான் வெட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே ஃபிஷ் பிக்கிள் இப்போ நல்ல சத உள்ள மீன் தான் நம்ம எடுக்கணும். அதாவது நெய் மீன் இல்லைன்னா வந்து சூற மீன், இந்த மாதிரிப்பட்ட மீன்லாம் நிறைய இது இருக்கும். நான் எடுத்துருக்கிறது நெய் மீன், வஞ்சிர மீன் சொல்கிறாங்க, நெய் மீன் நாங்கள் நெய் மீன் சொல்லி தான் பழக்கம், அதனால் நெய் மீன் சொல்லிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து முள் இல்லாமல் வெட்டி எடுக்கணும். என்ன அது எப்படி முள் இல்லாமல் வெட்டி எடுக்கணும்னு கேட்கலா பாருங்கள். இதில் வந்து லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கலாம். ஓகே, முள் நமக்கு எங்கே ஃபீல் ஆகுதோ அது வர ஒரு கீரல் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் எம்மோ மழை வருகுமோ, அதாவது ஃபில்லட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபில்லட் தான் நான் போடுறேன். ஓகே, அடிபொழி. ஓகே, ஸோ இனி இந்த கத்தியை வந்து இது இப்படி கொடுத்துக்கிட்டு அந்த முள் பாகம் நமக்கு வந்து தட்டுப்படும். ஸோ அதில் வந்து அப்படி வச்சுட்டு இப்படியே ஃபில்லட்டாக எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறத விட இங்கே இருங்க, இங்கேருந்து நல்லாயிருக்கும். ஓகே, பார்த்துக்கிடுவோம். பாருங்க எப்படி வெட்டியிருக்கிறேன் எனே மீன் முட்டனே, சூப்பரா இருக்கு உள்ள. ஓகே ஓகே மக்களே, மீன் ஆம்லேட் தான் இன்னைக்கு, மீன் ஆம்லேட் தான் பாத்தீங்களா இவன் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இதை வந்து அப்படியே ஃபில்லட்டா போட்டுருவோம். இங்க பிடிச்சுக்கணும் எப்பவுமே ஃபில்லட்டு போடும்போது. இதுக்கு தான் தசை நல்ல சத கட்டி உள்ள மீன் எடுக்கணும்னு சொல்றோம். பாருங்க வந்துச்சா, வாவ் வந்துச்சா, செமையா இருக்கு வந்துச்சா. இதுதான் நம்ம மீன் வந்து இந்த மீனுடைய முட்டையை வந்து எடுத்துடலாம். இந்த மீன்ல வந்து இந்த நெய் மீன் இந்த வஞ்சிர மீன் இதுல வந்து ஒரு அழுக்கு எதுவுமே இருக்காது. வாங்குறதெல்லாம் நமக்கு பொண்ணு ரெண்டடாய். ஓகே, இதில் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன். இதை அங்கே இப்போ தள்ளி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப 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 ஈஸி. இனி வந்து இப்படி கட் பண்ணிடலாம். இனிமே வந்து இப்படி இந்த பீன்ஸு வெண்டைக்காயெல்லாம் அறிவோம்ல, அதே மாதிரி அரிஞ்சு விட்டுட்டா போதும். இதில் லேசாக அந்த முள் அது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கை வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சிசர் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லுது நைஃப். நைஃப் ஷார்ப்பாக இருந்தால் வேலை கட்டக்குன்னு முடிஞ்சிடும். ஷார்ப்பு எங்கே நமக்கு வெட்டணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதில் வேணால் நீங்கள் வந்து இந்த தொலியை கூட எடுத்துக்கலாம். தொலி எடுக்காட்டாலும் பரவாயில்ல, தொலி எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் வந்து எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை ரெண்டாக வெட்டிக்கலாம். ஓகே, எலுமிச்சை ஊறுகாய் போடுறா அப்படி, எலுமிச்சை ஊறுகாய் போடுறா அப்படி, அதே தான். இப்படி ரெண்டாக வெட்டினா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இதை இப்படி வெட்டிக்கணும்.
ஸோ இந்த இந்த பிரிசில் ஒட்டிக்கலாம். ஓகே, எனக்கு தொலி போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் தொலி போடுறேன். தொலி போட முடியாதவங்க முதல்ல நீங்கள் தொலி எடுத்துக்கிட்டு போடலாம், பட் இது தொலி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தொலி எடுக்கணும்னா லைட்டாக இதில் எப்படி கட் பண்ணிட்டா போதும். இப்படி கட் பண்ணிக்கிட்டா போதும். பெருசாக வச்சு உங்களுக்கு தொலி கட் பண்ணுறதுக்கு சிலரங்க வந்து கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்படி சின்ன சின்ன பீஸை தொலி கட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்லா அல்வா துண்டு போல் இருக்கு. பற்றி ஆண்டான் என்னது ஃபிஷ் பிக்கல் இன்னைக்கு என்னது முட்டை குழம்பு எதுவும் பண்ணுறியா? முட்டை வந்து குழம்பு கூட போட்டுடலாம். ஓகே, இன்னைக்கு இப்போ இந்த மீனை நமக்கு தேவை மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சூப்பராக அவ்வளவு ஃபாஸ்ட்டாக வெட்டிடலாம். தலை நல்லா பெருசாக இருக்கு, ஒரு ஊருக்கு அடிச்சு போடலாம் போல. தலையில ரசம் வைக்கலாம், மீன் மீன் தலை ரசம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கலாம் என்னன்னு தெரில, அடிப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கே அதாவது லண்டனில் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லையுமே தெரியல, இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து போடுங்க ஐயா, நாங்கள்லாம் வந்து சாப்பிடுவோம் ஐயா. ஓகே, நல்ல வண்ண வண்ணமான குண்டு குண்டான துண்டாட்டு இதெல்லாம் பொறிக்கிறதுக்கு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைஸாக கொடுப்பாங்க. அது அது என்னது ரொம்ப தின்னாக கொடுப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம். ஆனால் வஞ்சிர மீன் நெய் மீன்லாம் பொறிச்சதுங்க போது நல்ல சதக்கட்டியாக நல்ல தசை நல்ல சதை நல்லா இருக்கும் போது நல்லா ஒரு பெரிய பீஸாக அப்படி பொறிச்சு தின்னா தான் அது தின்ன மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல. ஒவ்வொரு பீஸும் பப்பாளி பழம் போல் இருக்கணும். ஒவ்வொரு பீஸும் ஒரு பப்பாளி பழம் மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் நான் எப்படி வெட்டுக்கேன்னு பாருங்கள். இப்படி இருந்தால் தானே அதை தூக்கி அப்படி திங்கிறதுக்கு ஒரு மகிமை இருக்கும். இது என்னது கொஞ்சம் அது இவ்வளோண்டு வெட்டுவாங்க. மீனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நல்லா என்ன இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுத்த மாதிரி கொஞ்சோல இப்போ சின்ன பாட்டிலில் போட்டு கொடுப்பாங்கல்ல அதை மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் அந்த எலும்பெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு நினைப்பீங்க, கிடையவே கிடையாது, நல்ல ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ப்ரஷ் பண்ணணும், கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். வேலை சேட்டா திங்க முடியாது கட்டலா. வெட்டுவது முடிஞ்சிருச்சு. மழையும் நமக்காண்டி வெயிட் பண்ணிருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே மழை ஆரம்பிச்சிருச்சு, மேகங்கள்லாம் அப்படியே சந்தோஷமா நின்று மீன் வெட்டுறத பாத்துட்டு இருக்கு. அக்கா வெட்டிட்டு போகட்டும். பொட்டமா ஒண்ணு வாலு இது அடுத்தது வெட்டமா ஒண்ணு அதான் முடிஞ்சா அவ்வளோதான். அடுத்து நம்ம ஐட்டம் இதை வெட்டிட்டோம்னா நம்ம தான் வந்து உலகத்துல பெரிய ஆள். இந்த மீன் வெட்டுகிறது, கோழி வெட்டுகிறது, ஆடு வெட்டுகிறது, மாடு வெட்டுகிறது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வெக்கவே விடக்கூடாது. வெக்கன்னு இல்லை, அதுக்கெல்லாம் வந்து ஐயோ அது பெரிய காரியம் பெரிய காரியம் என்னால் முடியாது என்னால் முடியாதுலாம் சொல்லுவேன். இதை செஞ்சா உலகத்துல எதையும் செய்யலாண்டே. இந்த சவளம் நல்ல சவுப்பாக இருக்கு பாருங்க. இதுதான் இது வந்து ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரெஷ் மீனுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். முடிஞ்சா இந்த மீன் வந்து இங்கே தங்கத்தில் நகை செய்யும் போது சாதாரம் வரும், ஆனால் இந்த மீனுக்கு சாதாரம் கிடையவே கிடையாது. அதான் நான் சொன்னேன், பொண்ணோட ரொம்ப வேல்யூவான மீன். செய்கூலி சாதாரம் எதுவும் இல்லை, எதுவும் கிடையாது. செய்கூலி உண்டு ஏடா இவ்வளோ வெட்டினதுக்கு செய்கூலி இல்லைன்னு சொன்னால் வெட்டி முடிச்சிட்டாச்சு முடிச்சாச்சு. இது இனி இது எல்லாத்தையும் கொண்டு கழுவ வேண்டியதான். ஓகே, ஓடே கொண்டே தண்ணி கொண்டாங்க. மரத்தை பற்றி சொல்லிடு, மரத்துக்கிட்டே மக்கள் நினைப்பாங்க. ஏ இது என்ன மரம்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க, என்னக்கா புது மரம்லாம் வச்சுருக்கீங்க. இது வந்து மூன்று பழங்கள் ஒரே மரத்தில் வரும் மக்களே. ஆப்பிள் பிளம்ஸ் சரி மூணுமே இந்த ஒரே மரத்தில் வரும். ஒரே மரம் இல்லை, மூணு ஸ்டெம் இருக்குது ஆனால் ஒரே இதில் வந்து வரும். ஸோ ஐயோ வாங்க 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 போகலாம் போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீனை எல்லாத்தையும் பழம் பழமாக வெட்டிட்டு வந்துட்டேன். அதாவது பொறிக்கிறதுக்கு தனியாக, குழம்பு வைக்கிறது தனியாக, அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய்க்கு தனியான்னு வெட்டியிருந்தேன். இந்த ஊறுகாய்க்குள்ள வெட்டின பீஸை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் தோல் எதுவுமே நான் வந்து இதில் வந்து நீக்கலை, ஏன்னா தோலோடி போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு பெருசு தான் நம்ம வந்து வெட்டியிருக்கிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள், வீட்டில் உள்ளது தான். இஞ்சி வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் மஞ்சப்பொடி வத்தப்பொடி காயப்பொடி கொஞ்சோல வெந்தயம் இவ்வளவு தான். இதுக்கு கூட கொஞ்சோல வினிகர் அதுக்கப்புறம் எண்ணெய். ஓகே, ஸோ இவ்வளோத்தையும் வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல கொஞ்சோல அந்த வெந்தயம் இருக்குல்ல அதை லேசாக பொடிச்சு எடுத்துக்கணும். முழு வெந்தயம் போடுவோம், பொடி பொடியும் உண்டு, அதனால் கொஞ்சம் முதல்ல பொடிச்சு எடுத்துக்கலாம். என்ன ஒரு ஸ்பூனு போல் போட்டு பொடிக்கலாம். மீன் குழம்பு அப்படியே சூப்பராக ஆகிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீனோடி மீன் மீனோட மீன் முப்பரு விழா, மீன் ஊறுகாய், மூணு குழம்பு, மீன் பொறிச்ச மீன்,
மீன் ஊறுகாயன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வச்சா இன்னைக்கு கொண்டு தூங்க முடியாது. எப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சதுக்கு அப்புறம் தான் தேய்ச்சி அப்படிப்படி நான் அந்த மீன் ஊறுகாய் வச்சுட்டு நான் உங்களுக்கு காணிக்க சொல்லுகிறேன் என்னங்கிறத. இந்த மீன் தலையெல்லாம் போட்டு குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக நம்ம பொடிச்சாச்சுது. இனி இதுக்கான மசாலையை உண்டு பண்ணிடலாம். ஓகே, இருக்கும் நான் எடுத்துருக்கிறது ஒரு முக்கால் கிலோ மீன் இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, அதை கொஞ்சோல காயப்பொடி, நம்ம பின்னையும் காயப்பொடி போடுவோம், அதனால் இதில் கொஞ்சோல ஒரு 7 போல் மஞ்சப்பொடி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெந்தயப்பொடி, வெந்தயப்பை பொடிச்சோம்ல அது கொஞ்சோல, இல்லைனா கசந்துடும் கொஞ்சோல. ஓகே, ஸோ அவ்வளவுதான். இதை போட்டுக்கிட்டு இதில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றி 2 முடி தான். அதுக்கு பிறகு கொஞ்சோல தண்ணி, ஒரு பேஸ்ட் மாதிரி சால்ட்டு. ஓகே, சால்ட்டு வந்து இந்த உப்பில் லேசாக போட்டுக்கலாம். சால்ட்டை வந்து உப்பில் போட்டுக்கலாமா? சாரி, சால்ட்டை வந்து இந்த மீனில் போட்டுக்கலாம். எனக்கு வாய் நிற்க மாட்டேங்க, அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ் அது கடல்லேருந்து வந்த மாதிரி இருக்குது. இனி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த இருங்க இப்படி இருக்குதா, இதை வந்து இதை இந்த மீனில் எல்லாத்துலேயும் அப்படி தேய்ச்சி பிடிப்பிச்சு வச்சிடலாம். மீன் ஊறுகாய் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறதுக்கு என்னதோ பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். என்னதோ வந்து மலை போல தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா மீன் கறி வைக்கிறதோட ஈஸியா இருக்கும். ஆனா அந்த சைஸ், அந்த சைஸ்ல நீங்க வெட்டி வெட்டுறதுதான் வந்து இந்த பிக்கிளுக்கு வந்து ஒரு இது. இது பிணையறதெல்லாம் வந்து கையை போட்டு தான் பிணையணும். நீங்க வந்து இந்த ஸ்பூனு அதுக்கப்புறம் போர்க்கு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் வந்து நமக்கு அந்த பிணையிறதுக்குள்ள அந்த இது வந்து அது எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்காது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி இருக்கா. ஸோ இதை வந்து ஒரு 1.5 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓகே, ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் அது நல்லா செட் ஆகும், அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறது. அடுத்த ஐட்டம் வந்து நான் மீன் பொறிக்க போகிறேன். இதுக்கெல்லாம் என்ன மசாலா என்ன அதெல்லாம் சொல்ல போகிறதுல உங்களுக்கு ஏற்கனவே நிறைய தடவை போட்டாச்சுது. பெரிய பெரிய மீனை போட்டு பொறிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் டீப் ஃப்ரையாகவே நம்ம பண்ணிக்கணும். ஓ மை குட்னஸ், இதில் ஆளுக்கு ஒரு துண்டு தண்ணிக்கு சாப்பிட்டாம்ப. ஓ மை குட்னஸ், எனக்கு வஞ்சிரம் பொடிச்ச மீன் ரொம்ப பிடிக்கும். இவருக்கு காஸ்ட்லியான மீன் தான் தும்பாரு, சாதாரண மீன்லாம் தங்க மாட்டார். அது அங்கே பொறிஞ்சுக்கிட்டு இருக்கட்டு, அந்த டைமில் நான் மீன் கறியை வந்து தாழ்ச்சி விட்டுறேன். மீன் கொழி ரெசிபி எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கு, நிறைய போட்டாச்சு ஏற்கனவே, அதனால தான் நான் இப்போ மீன் கறியை வந்து ரொம்ப இதாக நான் இது பண்ணல. மீன் வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணும்போது எல்லாருக்கும் என்னடா இவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்களேன்னு இருக்கும். மீன் வந்து எண்ணெய் இழுக்காது ஒரு நாள். வெந்தயம், வெங்காயம், கறியாப்பிலை, ஏற்கனவே கறியில் கறியாப்பிலை போட்டிருக்கேன், ஜகஜோதியாக இருக்குது. இதை வந்து ஒரு மீன் திருவிழான்னே சொல்லலாம். ஒரு எங்கேயோ மீன் திருவிழா நடக்குன்னு சொல்லுவீங்க. போர்ச்சுகலில் பார்த்தீங்கன்னா மீனுக்கு சாள மீனுக்குன்னு ஒரு திருவிழா உண்டு, சார்டின்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சாள மீன் திருவிழா. அது ஒரு ஜூலையில் மாதம் அந்த மாதம் மாதிரி வரும். பாருங்கள் மனுஷன் என்னத்துக்கெல்லாம் திருவிழா வச்சுருக்கிறான். உண்மையிலே எனக்கு அங்கே போய் அங்கே இதெல்லாம் பார்க்கணுன்னு தான் ரொம்ப ஆசை. நான் பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போர்ச்சுகல்லேருந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வடக்கு போர்ச்சுக்கல்ல அது ரொம்ப ஃபேமஸ். இந்த இப்படியெல்லாம் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊரில் இப்போ தான் வந்து இப்போ கோவிடினுடைய அந்த ஒரு உச்சகட்டம், அடுத்த 2 வீக்ஸ் தான் உச்சகட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உச்சகட்டத்தில் வந்து எப்பவும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க மக்களே, நான் நிறைய ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பார்க்குறேன். அதாவது துணிக்கடையெல்லாம் திறந்து வச்சுருக்குறாங்க. அரசியல்வாதிகளோ நாட்டு தலைவர்களோ அவங்க என்னமும் செஞ்சுட்டு போட்டு துணிக்கடையை திறந்து வைக்கட்டும், நகைக்கடையை திறந்து வைக்கட்டும், நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம் இல்லையா, அவங்களெல்லாம் ப்ளீஸ் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் இந்த லாக்டவுன் டைமில் துணிக்கடையில் போய் வாங்கணும்னு என்னடே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஈவன் வீட்டில் வந்து உள்ள கஞ்சி தண்ணியை குடிச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. 2-3 வாரம் கழிஞ்சாச்சுன்னா எல்லாம் வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம், தேவையான இடங்களுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் நிலைக்கு தான் வரப்போகிறோம். வந்து 2 வாரத்தில் வந்து செய்தாதான் எல்லாம் செய்தான்னு எனக்கு தெரியல, என்ன சொல்லனே தெரியல. நம்ம எல்லாம் என்ன அடல்ட், அதாவது வயசுல பெரியவங்கன்னு சொல்றோம், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு சின்ன அறிவுரையை வந்து கூட எடுக்காம எல்லாம்
என் வீட்டில் வந்தால் தான் சாவுன்னு நினைக்கிற போது நம்ம என்ன செய்ய முடியும்? பக்கத்து வீட்டில் செத்துட்டு இருக்காங்க, ஏத்த வீட்டில் செத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம குடும்பங்களில் பல இறப்புகள் நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்காம ஒரு எப்பவும் ஒரு சுயநலமாகவே இருந்துட்டு இருந்தால் என்னதாக்கும் செய்யுது? எனக்கு சொல்லவே தெரியல இதை ஆளுக. எனவே நம்ம இதை மீனை மாற்றி போடுவோம், இதை வந்து பார்த்து போடுவோம் சரிங்களா. ஓ அடிபொழி அடிபொழி மக்களே, சீக்கிரம் வந்துடும். இதெல்லாம் நிறைய வேகணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களை கவனத்தை தவற விட்டுக்கிட்டு புறவு கடைசியில் எப்போ ஏசப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய எனக்கு வந்துட்டே குறவனா என்னால் முடியலையே முடியலையேன்னு கிடந்து இது பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 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 10 நிமிஷத்துக்குள்ளே இதை பொறிச்சு எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப பொறிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ்லாம் அப்புறம் போயிடும். இந்த இந்த மாதிரி மீன் பொறிக்கும் போது மசாலையெல்லாம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு மாதிரி மசாலையை அப்படியே கட்டியாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் தேவையே இல்லை. கேட்டா மீன் டேஸ்ட் தான் இருக்கணும். அனைத்து பெருமையும் மீனுக்கு மட்டுமே போகணும், மசாலைக்கோ அதுக்கோ போயிடக்கூடாது. போயிடக்கூடாது, அதான் அந்த மீனுக்கு மீன் இதுதான் இருக்கணும். அதாவது ஒரு தலைவர் வந்துட்டாருன்னா மேடையில் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தலைவர் மேலே தான் இருக்கும். சாலை பொத்துறதும் மாலை பொத்துறதும் துணைத்தலைவர் இருக்குமா? இருக்காது. அது போல தான் ஏன் துணை முதலமைச்சருக்கே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வஞ்சர மீனுக்கு பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது. வஞ்சர மீனுக்கு எது கூட வச்சு சாப்பிட்லான்னு ஒரு கொஸ்டின் போய்கிட்டே இருக்குதுங்க எங்கள் வீட்டில். எதுக்கு வச்சு சாப்பிட்லான்னா எதுக்கு சும்மாவே சாப்பிட்லாம். ஒரு ஸ்டார்டராட்டு, ஒரு நீங்கள் ஒரு பார்ட்டி வைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டார்டராட்டு வஞ்சர மீனை இவ்வளோ பெருசாலும் அப்போ அதுக்குன்னு வெட்டாண்டா. ஸ்டார்டராக கொடுக்கும்போது கொஞ்சம் மிதமாக கொடுக்கணும், இல்லைன்னா நிறைய பேர் ஸ்டார்டரில் வந்து தான் நிறைய பொருட்கள் வந்து செலவழியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் எல்லோரும் பசியாக இருப்பாங்க. அதனால் வந்து இதை வந்து ஒரு இதே ஒரு 10 துண்டாக அக்கிரியை கொடுக்கலாம். நல்லா சின்ன 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 பீஸாக போய் நம்ம எப்படி இந்த ஊறுகாய்க்கு போட்டோம் அந்த ஊறுகாய்க்கு போட்ட துண்டுகள் மாதிரி சின்ன சின்ன பீஸாக நல்லா பொறிச்சு அது வந்து ஒரு ஸ்டார்டராக கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டதாக இருந்தால் தனியாகவே சாப்பிடலாம். இது கூட கொஞ்சம் இல்லை வெஜிடபிள்ஸை வேக வச்சு இதில் ஒரு பீஸ் துண்டு சாப்பிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து லோ கார்போஹைட்ரேட்டு டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம். இது இல்லாமல் இருக்கிற நம்மள மாதிரி பட்ட ஆட்கள்லாம் இந்த ரசசாதம், சாம்பார் சாதம், வேற என்ன சாதம், புளிச்சாதம், புளிச்சாதத்துக்கு சாப்பிடக்கூடாது. இருந்திருந்தும் புளிச்சாதத்துக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இல்லை ஒன்றுமே இல்லைன்னா வெறும் சோத்துக்கு முக்கா, வெறும் சோத்துக்கு இதை வச்சுக்கிட்டு அந்த பொரிச்ச மீனும் அந்த பொரிச்ச மீன் கூட கொஞ்சம் எல்லாம் அந்த மசாலா பொரிஞ்சு கிடக்கும்ல அதை அப்படியே எடுத்து அந்த சோத்தில் போட்டு அப்படியே பெனஞ்சி சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் அடிபொழியாக வந்துருச்சுது. ஒரு 10 மினிட்ஸ் தான் இப்போ வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பீஸை பாருங்க. ரொம்பையும் கலர் சேஞ்ச் ஆகாமல் ஆனால் நல்ல கலரும் சேஞ்சாக இருக்குது, நல்ல சூப்பராக வந்துருக்குது. ஸோ இதை அப்படியே இதில் வச்சிடலாம். ஹா ஹா ஃபிஷ் நம்பர் 2. அதனால் இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள அண்ணாச்சி மாதிரிலாம் சின்ன பீஸில் போட்டு கொடுக்காங்க. இந்த மாதிரி நல்ல மொந்து 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 மொந்துன்னு பீஸுகளாக நல்லா வச்சு கொடுங்க. அப்போ தான் வந்து அது இதாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். இப்போ ஆளுகளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒன்று எடுத்தாமா கடிச்சமா தின்னமான்னு இருக்கும். பல 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 மின்னுது பாரு. இதே எண்ணெயில் நான் என்னத்தை தெரியுமா போடுறேன், நம்ம மீன் அச்சார். சூப்பராக இருக்கா, அப்படியே அந்த பிச்சைக்கையோடு சாப்பிடணும். ஓகே பீஸ் வந்து வேஸ்டாக கூடாது. இப்படி ஒரு நல்ல பெரிய பைட்டா சுடா சுடா டேஸ்டா. இப்படி மீன் வந்து எப்படி டேஸ்டா இருக்கா? ஆண்டான் ஓடியா, ஆண்டா ஆண்டா ஓடியா ஓடியா. How is it? Do you want it in a plate? Now or later? Later. Okay. சாப்பிடும் போது ஓகே. இப்போ உயிர் கொடுத்துருவோம். மீனே சாப்பிடாத ஆள் எப்படி மீன் சாப்பிடுதுன்னு பார்த்துக்காங்க.
மீனே சாப்பிடாதுன்னு சொல்லிக்குவேன் நான். ஆனால் வந்து வஞ்சன மீன் பொறிச்ச மீன் வந்ததுமே எனக்கு வந்து விரதம் கலைஞ்சிரும். விரதம் கலைஞ்சிட்டு முனிவு இருக்கு. ஃப்ரெஷ் மீன் மக்களே, அது வஞ்சிரம் வந்து நீங்கள் தின்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்காதீங்க, அவ்வளோ தின்னாலாம் இது பண்ணால் அந்த டேஸ்ட் தெரியாது. மீனோட டேஸ்ட் தெரியும்னா நல்லா குண்டு குண்டுன்னு பொசுக்கு பொசுக்குன்னு இருக்கும். அப்போ தான் டேஸ்டாக இருக்கு. மசாலையும் கீழே போயிரும், ஓகே, வெளியில வந்துரும். அதனால இப்ப வந்து மாத்தி போடுவோம். மீன் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க, எந்த எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்குன்னு பாருங்க. ரொம்பையும் வந்து பொரிய கூடாது, ஆனா நல்லா பொரியணும். மழைக்காலம்லாம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியல, அந்த மழைக்காலத்துக்கு முன்னால் இதை வந்து போட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா மழைக்காலத்தில் நிறைய மீன் கிடைக்காத டைம்களில் கொஞ்சோண்டு சுடுகணிச்சியை வச்சுக்கிட்டு இதை வந்து சாப்பிட்றேன்னு பாருங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், அடிபொடி. இனி அடுத்த செட் ஆஃப் ஃபிஷ்ஷை நம்ம போட்டுடலாம். சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிஷ் பிக் ஃபிஷ்ஷு ஃப்ரையோட அப்படியே ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஆ, அப்புறம் உலகத்தில் எதுவுமே வேண்டாம். ஐயே, இன்னும் இது ஆக போகுது பாருங்க. இப்போ மணி 8 இருக்குமா ராத்திரி? ஆமாம், 8 ஆச்சு. மணி 8 ஆச்சு. எங்கள் ஊரை பாருங்க எப்படி இருக்குன்னு, இன்னும் பட்டா பகேர்னு கிடக்குது. எங்கே பிள்ளைகளும் உறங்குது, எங்கே நம்ம உறங்குது. இதுதான் இங்கே உள்ள சம்மர். சம்மர்னா ஒரே மழையும் குளிருமா கிடக்கு. போன வருஷம் நல்ல சம்மர் இருந்துச்சு, மார்ச்ல இருந்தே நல்ல வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்காக செஞ்ச அந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஊறுகாய்க்காண்டி செஞ்ச அந்த ஃபிஷ் ஃப்ரையை பாருங்க, ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கணும் பாருங்க, உள்ள வெள்ளையாக இருந்தாலும் ஹார்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து இந்த ஊறுகாயில் வந்து அப்படி அப்படி குமஞ்சி அந்த மசாலா அந்த வினிகரில் குமஞ்சி குழஞ்சி வரும்போது நில பிடிச்சி நிற்கும். இல்லைன்னா வந்து எல்லாமே பிரிந்து போயிடும். அதனால கொஞ்சம் ஹார்டாக தான் நீங்கள் வந்து பொரிக்கணும். பொரிக்கிறதுல தான் இருக்குது இது மேட்ரே. மேட்ரே அதில் தான் இருக்குது. சிலர் ஹார்டாக இருக்க டைமில் ஹார்டாக இருக்கணும். ஆமாம், ஹார்டாக இருக்க டைமில் கம்படுக்க நேரத்தில் கம்படுக்கணும். இல்லைன்னா சரிபடாது. இப்ப நம்ம ஊர்ல வந்து எல்லாருக்கும் கம்பு தேவைப்படுதுன்னு நினைக்கேன். லத்திய வச்சு சாத்தி எடுத்து எல்லாத்தையும் உள்ள எடுத்துனாங்க. அது இல்லாதனாலதான் இப்ப ரெண்டாவது லாக்டவுன்ல எல்லாம் ஒரே ஆட்டமா இருக்கு. ஐயோ, உகாண்டான்னு ஒரு நாடு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்டுல வந்து ரொம்ப ரொம்ப கோவிட் வந்து கம்மி. காரணம் வந்து, ஏன்னா என் கூட வேலை பாக்குறவங்க உகாண்டால உள்ளவங்க, அவங்க சொன்னது காரணம் வந்து, நீ வெளியில போனீங்கன்னு வைங்க, நீங்க 6 மணிக்கு மேல கர்ஃபியூன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து 6:01 வெளியில இறங்கினாலும் அடியில பாக்கணும், பின்னி எடுத்துடுறாரு போலீஸ்காரர். வரவு வந்து நீங்க 1 வருஷம் ஆனாலும் கையும் காலையும் லொடக்கு லொடக்குன்னு போக வேண்டியது. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலாம். வேணுமா உயிர் வேணுமா பாருங்க, அமோகமா வந்துகிட்டு இருக்குது பாருங்க. அந்த மீனை பார்க்கையிலே ஒரு ஒரு கிக்கு வரும் உடம்புல. அதான் மீன். சிலவங்களுக்கு சிக்கனுக்கு வரும், சிலவங்களுக்கு வந்து மட்டனுக்கு வரும், சிலவங்களுக்கு பீஃபுக்கு வரும், ஆனால் சிலவங்களுக்கு போர்க் சாப்பிடும் போது வரும். நமக்கு அப்படி இல்லை. அந்த மீன் தயிர் சாப்பாடு ஊறுகாயும் பார்த்தாலே வந்துடும். எங்க வீட்டுக்காரருக்கு அதான் சொல்லுவாரு, இல்லை அவருக்கு சாம்பார், சாம்பாரும் இட்லி இட்லியும் கொடுத்தா வந்துடும். இல்லை சாம்பாரும் ஒரு துண்டு ஊறுகாய் இருந்தால் போதும். நம்ம செகண்ட் பேட்சும் நல்லா சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க, கலர் பாருங்க. ஓகே, எறா மீன்லேயும் நீங்கள் செய்யலாம். இந்த பிக்கிள் பயங்கர நல்லாயிருக்கும். எறா மீனில் செஞ்சாலும் கருவாட்டிலையும் பண்ணலாம். இதில் உள்ள கொஞ்சோல எண்ணெயை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் வண்ணா செய்யலாம். நம்ம ஃபுல் நல்லெண்ணெயை விட்டால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்மெல் கண்டிப்பாக வரதான் செய்யும். நல்லெண்ணெய் பாதி கடலெண்ணெய் பாதி அப்படி விடலாம். இந்த இந்த ஸ்பூனுக்கு ஒரு கணிசமாக ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் இந்த எண்ணெய். என்ன கேட்டிங்கன்னா, படபடபடபடான்னு போடணும், இல்லைனா வந்து வேலைக்கு ஆகாது. 1/2 இல்லைன்னா 1/4 டீஸ்பூனாவது போடணும். வெந்தயம் தான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா, வெந்தயம் போட்டாச்சு. அது லேசாக பொடிட்டு 1 கைப்பிடி ஜிஞ்சர். இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா பொரியணும். கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க, அது கலரே எப்படி இருக்குன்னு பாருங்க. தீ வந்து மிதமாக தான் இருக்குது. ரொம்ப எல்லாம் வச்சா டக் டக் டக்னு இது வந்து கரிஞ்சிடும் எல்லாமே. இது போட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கிட்டு அடுத்தது வந்து இந்த வெள்ளைப்பூண்டு போட்டுடலாம். ஓகே, இந்த பூண்டு வந்து எப்போவுமே வந்து கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சுன்னா ஒரு மாதிரியான ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் அதை பார்த்துக்கணும். இந்த மணம் வந்ததுமே நம்ம அடுத்த ஐட்டம் பச்சை மிளகா.
அப்படியே போட்டுரும். பச்சை மிளகாய் பாருங்க நான் எப்படி வெட்டியிருக்கிறேன்னு, கொஞ்சம் குண்டு குண்டா வெட்டணும், ரொம்ப ஸ்லைஸால வெட்டக்கூடாது, கொஞ்சம் குண்டு குண்டா. ஒரு ஒரு கிலோ மீனுக்கு 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகாய். மனம் இந்த ஜில்லாவுக்கே அடிக்கும், மனம் ஜில்லாவுக்கே அடிக்கும். இதுல ஒரு கை போல கருவேப்பில, கருவேப்பில போடாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு அது இல்லாம ஆஹா. ஸோ இதுல கொஞ்சம் உப்பு போடணும். நம்ம போடுறது வந்து பிக்கிள், அதனால உப்பு வந்து நம்ம கொஞ்சம் கணிசமா போட்டுக்கலாம். அதுக்குன்னு ஏ அண்ணே பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சுது. ஓகே, கறியில் ஆனால் வெந்திருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து பொடிகளெல்லாம் போட்டுடலாம். ஓகே, கொஞ்சோல மஞ்சள் பொடி, அடுத்தது ஒரு 2 ஸ்பூனு வத்தப்பொடி, கொஞ்சம் வந்து காரமாக தான் இருக்கணும். இது வத்தப்பொடி போட்டதும் தீயை வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சிடணும். ஒரு 30 செகண்ட்ஸு இது நல்லா இதாகட்டும். இனி நல்ல மயமா காயப்பொடி, 1, 2, 3 காயப்பொடி தான் இந்த ஃபிஷ் பிக்கிளோட ஒரு பிரதானப்பட்ட ஒரு காரியம்னு சொல்லலாம். ஓகே, இனி வந்து இந்த ஃபிஷ்ஷை அப்படியே இதில் கொட்டிடலாம். மஞ்சங்கம் இல்லாமல் பண்ணணும் இதெல்லாம். இனி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கு, தீயை இப்போ ஆஃப் பண்ணிடணும். இனி இதுக்கு இனி தீக்கு இங்க வேலையே கிடையாது. வேலை முடிஞ்சதும் சில பேர் வேலையை அனுப்பி ஆள் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீட்டில் உட்காந்து இருந்தாவே அது பிரச்சனை வரும். அவன் டைமுக்கு அனுப்பிடணும். அது போல தீக்கு வேலை முடிஞ்சது. அடிப்படி இப்ப எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு கலந்து ஒரு மாதிரி உறவாடிட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பெல்லாம் ஆஃப்லே தான் இருக்குது. இதில் வந்து இந்த வினிகர் வந்து ஒரு 1.5 கப்பு. ஓகே, நல்லா மயமாக ஊற்றணும் மக்களே, ஒரு 1.5 கப்பு. ஓகே, இப்போ நல்லா 1.5 கப்பு ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ வேணும்னா இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கணும். சால்ட்டு மட்டும் இல்லை, கொஞ்சம் சுகரும் போட்டுக்கணும். ஓகே, வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல லேசாக சுகர் அப்படி போட்டாச்சுன்னா அது வந்து அந்த பதப்படுத்துறது வந்து ரொம்ப நிறைய நாளைக்கு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கி இதை வந்து கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த பாட்டில். இந்த பாட்டிலில் வந்து இது நல்லா சூடு ஆறுன பிறகு இதில் ஊற்றி என்ன பண்ணணுன்னா வெளியில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஒரு 2 நாளாவது நீங்கள் வெளியில் வைக்கணும். வெளியில் வச்ச பிறகு தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசாலை கூட அந்த வினிகர் கூட அந்த மீன் கடந்து உரண்டு பிறண்டு ஐயோ அது ஒரு டேஸ்ட்டு தனியாக தான் இருக்கும். ஆஹா, இதில் வந்து ஜூஸ் கீழே தான் இருக்குது, மேலே வந்து இதாக தான் இருக்குது, அப்படி தானே. ஸோ அந்த டைமில் இந்த ஏற்கனவே உள்ள இந்த ஆயில் இருக்குல்ல இதை வந்து மேலே விட்டுறோம். ஓகே, அந்த ஆயிலில் தான் இது கடந்து அப்படியே ஊறும். பயங்கரமாக இருக்கா? ஓகே, பார்த்தீங்களா, சூப்பரான அடிப்படையான பிக்கிள் ரெடி. இதை அப்படியே நான் எங்களுடைய கிச்சனில் அப்படியே வச்சிட போகிறேன். 2 நாள் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா அப்பப்போ எடுத்து சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 நாள் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், பை பை.